அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முஸ்லிம் விமன்ஸ் ரைட் டு மெயின்டெனன்ஸ் அண்டர் செகுலர் லாஸ் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப முஸ்லிம் விமன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, ரைட் டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஜீவன் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் ரைட் டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல அலிமோனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அலிமோனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரைட் டு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல முஸ்லீம் விமனை பத்தி பேசியிருக்காங்க. என்னன்னா, முஸ்லீம் விமன் சாதாரணமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கணவர்கிட்ட இருந்து இந்த ஜீவன் அம்சம் வாங்குவாங்க இல்லையா. சாதாரணமா இந்தியாவில் ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கணவன் கிட்ட இருந்து ஜீவன் அம்சம் அப்படிங்கறத வாங்குவாங்க. அந்த ஜீவன் அம்சம் எந்த ஒரு இதை பேஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, சிஆர்பிசி இருக்கு இல்லையா, சிஆர்பி செக்ஷன் 125 பேஸ் பண்ணி வாங்குறாங்க. ஓகேவா? இதே முஸ்லீம் பெண்களா இருக்கப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் வந்து இருந்துச்சு. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முஸ்லிம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட் 1986 அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் இருந்துச்சு. ஓகேங்களா? முஸ்லிம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ் ஆக்ட் 1986, இந்த சட்டத்தின்படி அவங்க முஸ்லிம் பெண்கள் வந்து இந்த சட்டத்தின்படி ஜீவன் அம்சம் வாங்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த சட்டத்தின்படி பாக்குறப்ப அவங்களுக்கு இதாத்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதாத்து பீரியட் அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க கணவன்மார்கள் வந்து இந்த ஜீவன் அம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1986 ஆக்ட் படி ஒரு முஸ்லீம் விமன் வந்து ஜீவன் அம்சம் வாங்குறதா இல்லை சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய இந்த 125 பேஸ் பண்ணி வாங்குறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது. நிறையா உயர் நீதிமன்றங்கள் வெவ்வேறு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் வாங்கலாம் இதில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனலா ஒன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஆர்பிசி 125 அப்படிங்கிறது, சிஆர்பிசி 125 அப்படிங்கிறது ஒரு திருமணமான பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அவைலபிள் டு மேரீடு விமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு திருமணமான பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அப்ப ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அனைத்து மதத்தினரை சேர்ந்த பெண்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முஸ்லிம் பெண்களும் இந்த சிஆர்பிசி 125 பயன்படுத்தி ஜீவன் அம்சம் வாங்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த தீர்ப்புல நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? அவங்க ஏன்னா சிஆர்பிசி 125 பயன்படுத்தலாமா இல்ல 1986 வந்த சட்டத்தை பயன்படுத்தலாமன்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதெல்லாம் வேண்டாம், அது வழியாவும் வாங்கிக்கலாம் இது வழியாவும் வாங்கிக்கலாம். இந்த சிஆர்பிசி 125 அப்படிங்கிறது பெண்கள் அனைவருக்குமே சமம், அது எந்த மதத்தினரை சேர்ந்ததா இருந்தாலும் சரி, எல்லா பெண்களுமே இதை பயன்படுத்தி ஜீவன் அம்சம் வாங்கலாம், மெயின்டெனன்ஸ் வாங்கலாம் கணவன்மார்கள் இருந்து அப்படிங்கறதுதான் நேத்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சிஆர்பிசி 125 அப்படிங்கிற இந்த ஒரு செக்ஷனை வந்து செக்குலாரா மாத்திருக்காங்க. மதச்சார்பின்மையற்ற ஒரு செக்ஷனா மாத்திருக்காங்க. இட் இஸ் மேட் செக்குலார் அப்படிங்கறதா அந்த செக்குலார் ரெமிடி அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரியா? ஸோ அதான் ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு, முதல் செய்தியாகவும் அதான் நம்ம பார்க்கறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, சின்ன விஷயம்தான், ஒன்னே ஒன்றுதான் இருந்துச்சு. என்னன்னா, நமக்கு இந்த பிம்ஸ்டெக் மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. அது எங்க நடக்குது அப்படிங்கறதா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சமீபத்தில் 2-3 மீட்டிங் வந்து இந்த 2 நாள்ல நடக்கு. ஓகேங்களா? ஒன்னு வந்து பார்த்தோம்னா பிம்ஸ்டெக்கோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் எங்கன்னா நியூ டெல்லியில வந்து நடக்குது. ஓகேவா? பிம்ஸ்டெக்கோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இந்தியாவில், அதுவும் நியூ டெல்லியில வந்து நடக்குது. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு நேட்டோ சம்மிட். ஓகேங்களா? நேட்டோ சம்மிட் வந்து எங்க நடக்குதுன்னா வாஷிங்டன் டிசியில நடந்துட்டு இருக்கு. வாஷிங்டன் டிசியில வந்து நேட்டோ சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு இந்த பிரிக்ஸ் பார்லிமெண்ட்ரி மீட்டிங், பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரஷ்யால செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்துல நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பிரிக்ஸ் பாராளுமன்ற மாநாடு அப்படிங்கிறது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யா, நேட்டோ சம்மிட் அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசி அமெரிக்கா,
பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது நியூ டெல்லி இந்தியா, சரியா? ஸோ இது மூணையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.